என்று சாதிக்கிறான். ஏதி எதிராஜ சூக்தி என்று முகுந்த் ஏதி முகுந்த பாதுகா யுகலீன். அப்படி அந்த சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் எல்லாம் சாஸ்திரத்து மூலமாக ஆச்சாரியால் எடுத்து காட்டினாலே அது பலத்தை நமக்கு கொடுக்குற வராது. முகுந்தன் போகத்தை அதாவது மோட்சத்தை கொடுக்கும் தான எம்பெருமான் இருக்கானே அவன், அவனுடைய பாதுகா ஆயுகளி சீயப்பதியினுடைய திருடியைத்தான் நாம் அடைஞ்சு மோட்சத்தை பெற வேண்டும். அதனால் துவயத்தில் சரணத்தை திருவடியைத்தான் சரணம் பிரபத்தியே என்று சொல்லுகிறது. அந்த சரணவு சரணம் பிரபத்தியே என்று சொல்லுவது மாதிரி எப்படி சரணங்கள் நமக்கு நமக்கு உத்தேஜகமாக நமக்கு உபாயமாக இருக்கோ அதே மாதிரி சரணங்களோட சரணங்களோடு துளி கூட பிரியாமல் எப்பொழுதும் சரணத்தோடு இருக்க முடியாத பாதுகைகள் இருக்கேன், அதுவும் நமக்கு உபாயமாகுது. ஆக கடைசி காலத்தில் மோட்சத்தில் நமக்கு பெறுவதற்கு இது உபாயமாக ஆறுது, பெற்ற பெறுப்பால் அது நமக்கு உபாயமாக அடைந்த புருஷார்த்தமாக ஆறுது. ஆக அப்படி உபாயமாகவும் உபயோகமாகவும் இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகைகள் ரெட்டைகள் இருக்கு, அவைகளும் ஜெயதி ஜெயிக்கட்டும் வெல்லட்டும். சதுபயதனாக சதுபயானா அந்த ரெண்டையும், அதாவது ஆழ்வார் ஆச்சார் சிவாசிர அழ்வால் சொல்லப்பட்ட ஸ்ரீசூக்திகள் இருக்கே அந்த ஸ்ரீசூக்திகளையும் பகவானோடு இந்த திருவையோடு பிரியாமல் இருக்கும்படியான பாதுகைகள் இருக்கே அந்த பாதுகைகள் இவை ரெண்டையும் சதுபயதனாக அதை தனம் போன்று உடையவர்கள் ஆறு பாகவதார் தெரிஞ்ச அவளுக்கு உயிர் அந்த ஆச்சாரிய ஸ்ரீசூக்தியும் ஸ்ரீசூக்தியாக கிடைக்கப்பெற்ற எம்பெருமானுடைய திருவடியும் திருவடியோடு சேர்ந்து இருக்கும்படியான பாதுகையும். ஆகினால அப்பேற்பட்டவர்கள் ததுபயதனாக இதே தனமாக உடையவர்கள் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி பிசந்தகம். வேதம் என்ன சொல்றது, குமதிகள் இதர மதஸ்தாலெல்லாம் வேதத்துக்கு சரியான பிரமாணத்தை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லா அப்படியே வாதத்தை பிரமாணம் ஒத்துண்டவாலும் ஒரு பாகத்தை பிரமாணம் என்றும் ஒரு பாகத்தை பிரமாணம் இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி இல்லாமல் முழு வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்ட நம்ம பூர்வாச்சாரியாளர் இருக்காளே ரிக்கேஜு சாமம் என்று சொல்லக்கூடியான வேதங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அவன் ஜெயந்தகா வேதத்து வேதத்தை வீணாக்காமல் இருக்கிறார்கள். அப்படிங்கிட்டா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டி அதுவே பிரமாணம் என்று எடுத்து காட்டி இருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள் வேதத்தை பிரமாணமாக கொண்டு நமக்கு எம்பெருமானே உபாயம் அவனே உபேயம் அதே மாதிரி பாதுகையே உபாயம் பாதுகையே நமக்கு உபேயம் என்று எடுத்து காட்டியவர்கள் இருக்காளே அப்பேற்பட்ட சந்தகா ஜெயந்தி அப்பேற்பட்ட பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் ஜெயந்தி வெல்லட்டம் என்று பிரமாண தேடி காட்டிய ஆச்சாரியர்களுக்கும் ஒரு ஜெயதி என்று பேசுகிறார். ஜெயதி இதராஜ சூக்தி சுவாமி தேசியன் சில ஆச்சாரியர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட பாஷ்யக்காரருக்கு எதிராஜன்கிற ஒரு திருநாமம் நிலைச்சி விட்டது. தெரிஞ்சா சம்பிரதாயத்தில் எதிராஜன்னு சொன்னால் பாஷ்யக்காரர் எப்படியும் வேறு ஒருத்தரும் இல்லை. அதனால் அப்படி பார்க்குற காலத்தில் பாஷ்யக்காரருக்கு அவருடைய சீசூச்சிகளுக்கு உயர்வு வேணும், என்ன அவருடைய சீசூச்சிகள் வெல்லட்டும் என்று இங்கு சாதித்து ஆனந்த நடமாடுகிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டால் ஹனுமான் லங்கைக்கு போனான், லங்கையில் அடக்கிற எல்லாத்தையும் பார்த்துவிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் ஜெயத்யதிபலோ ராமஹம் லக்ஷ்மணஸ்ய மகாபலஹாம் ராஜா ஜெயதி சுக்ரீவஹா அப்படின்னு சொல்லி கூத்தாடினானவன். அதாவது ராமன் வெல்லட்டும் லக்ஷ்மணன் வெல்லட்டும் அதே சமயத்தில் எங்கள் மகாராஜா சுக்ரீவன் வெல்லட்டும் என்று சுக்ரீவா மூணு பேருக்கும் இது வெல்லட்டும் என்று இது சொல்லி அவளை பாராட்டி அவர்களால் இந்த அடக்கிற எல்லாரும் ஜெயிக்கப்படுவார்கள் என்கிற சந்தோஷத்தில் கூத்தாடினான். அதுபோல பிற மதங்களை எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டிவிடான். அப்படின்னாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜெயதி இதராஜ சூக்தி என்று பாஷ்யக்காரரையே குறிப்பிடுகிறார் என்றும் சொல்லலாம். பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவாக்க அரக்கர்கள் போன்று இருக்கும்படியான பிற மதவாதிகள் இருக்காலே அவள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஸ்ரீபாஷ்யத்தில் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் என்று சொல்வார்கள். அதில் வியாச சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது என்கிற ஒரு வியாஜத்தினால ஸ்ரீபாஷ்யத்தில் எல்லா மதஸ்தா பிற மதவாதிகள் எல்லாவரையும் மிக அழகாக கண்டிக்கிறார் ஆறு ஸ்ரீபாஷ்யக்காரர். முதல்ல சார்வாக மதத்தை கண்டிக்கிறான். சார்வாக மதங்கிறது நாஸ்திக மதம், அவர்கள் பிரத்யட்சம்தான் பிரமாணம், கண்ணால் எது பார்க்குறோமோ
அதுதான் சரி, பாக்கியெல்லாம் பிரமாணம் இல்லை என்கிற எண்ணமுடையவர்கள் அவர்கள். நான் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று மூணு பிரமாணங்களை ஒத்துக்கொள்கிறோம். சப்தம்ங்கிறது ஆகமம், வேதம். ஆக கடைசியில் வேதம் தான் பிரமாணம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் பிரத்யக்ஷம் மாத்திரம், கண்ணால் காண்பதை மாத்திரம் தான் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ இருக்க சார்வாக்கம் அவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, சரீரமாக தனியே சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒன்று கிடையாது, சரீரமே ஆத்மா என்று பேசுகிறார்கள். சரீரமே ஆத்மாவாக இருந்தால் எப்படி கண் பார்க்கும், காது கேட்கும், சரீரமானது ஜடப்பொருளாச்சே, அறிவு இல்லாதாச்சே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றா, கிண்வாதிபியோ மதசக்திவது சாரா எங்க ஆச்சுன்னா, பல பசங்களை சேர்த்து மருந்துகளை போட்டு காய்ச்சினா அந்த காய்ச்சினத்தை சாப்பிட்டா போதை உண்டாகுது. ஆக பல வஸ்துகள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டாகிறது அல்லவா. அதுபோல பிரிதி, அப்பு, தேஜஸ் வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்கள் நம்முடைய சரீரத்தில் சேர்ந்துருக்க அப்படினாலே அதுக்கு ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலினாலே கண் பார்க்கறது, காது கேட்கறது, இப்படி துக்கேந்திரியமான சுகத்தை அனுபவிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய கை, காலு, கண் என்று சொன்னால் இதெல்லாம் சரீரத்தினுடைய கை, சரீரத்தினுடைய காலு, சரீரத்தினுடைய கண்ணு தானே. ஆகினால சரீரமே ஆத்மா என்பது அவருடைய கொள்கை. நாம் என்ன சொல்லுகிறோம், ஒருத்தர் குழந்தையை பார்த்து உன் உடம்பு இது என்னுடையதுன்னு நாம் சொன்னால் உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், அது என் உடம்பு அப்படின்னு சொல்லும். ஆக சரீரமே என்னதுன்னு சொன்னாக்க அப்போ என்ன தெரியறது, சரீரத்தை காட்டிலும் இன்னும் ஒன்று இருக்குங்கிறது நமக்கு அண்ணா தெரியறது. அதனால் சரீராதிரிகமான ஒரு ஆத்மா பிரசித்தமாக குழந்தையை முதற்கொண்டு அனுபவிக்கிற காலத்தில் அது இல்லை என்று தடுக்கிறவர்கள் இந்த சார்வாகிரகம். ஆக இவர் சரீரத்தை தவிர ஆத்மாவை ஒத்துக்காதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டுமானாக்க, கண்டபடி இருக்கலாம், எந்த தப்பும் பண்ணலாம், புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த ஜென்மத்தோட, அதாவது இந்த சரீரத்தோடையே எல்லாம் அழிஞ்சு போகிறது. சரீராவசானத்தில் சரீரங்கள்லாம் பிரிதி, அப்பு, தேசு, வாயு, ஆகாசம் தஞ்சு தானே, அஞ்சும் தனித்தனியாக அதோடு சேர்ந்து போகிறது. இன்னொரு ஜென்மம் கிடையாது இதுக்கு. அதனால் ஒரு ஆத்மாவுக்கே போல ஜென்மம் இருந்தால்தானே பாவம் புண்ணியம் இந்த கஷ்டங்கள்லாம் சொல்லணும். அதனால பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இருக்கிற வரையும் கிருதம் ரிதம் ரிணம் கிருத்துவா கிருதம் விபேதுங்கிறான். ஆனால் கடன் வாங்கியாவது வீட்டுக்கு வீடாக போய் கடன் வாங்கி நல்லா பருப்பு போட்டு சருப்பும் சோறும் நிறைய நெய்யை குத்தி சாப்பிட்டு சுகமாக இருங்கோ. அதனால் நாம் இருக்கிறவரை சுகமாக வாழ வேண்டியதை தவிர அதை தவிர வேறொன்றும் இல்லை. என்ன கண்ணாரை பார்ப்பதை தவிர வேறொன்றும் ஆத்மா கிடையாது என்கிற சார்பாக மதமனே அந்த மதத்தையும் சுவாமி ஆட்சிக்காரர் தன்னுடைய கிரந்தத்தில் கண்டிக்கிறார். அடுத்தது ஆரம்பத்தில் வந்தது பௌத்த மதம். பௌத்த மதம் பேர்படும்னா சர்வசூன்யவாதி. அவர்கள் எதுவுமே இல்லை, சூன்யந்தான் தத்துவம் அவளுக்கு. அவனை முதல்ல முதல் சிஷ்யனான மாத்யமிகன் உத்திருந்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரத்யக்ஷமும் பிரமாணம் வாழ் யோகாதி இவன் சார்வாகன் பிரத்யட்சத்தை பிரமாணம் ஒத்துக்கிட்டான். இவன் பிரத்யக்ஷமும் பிரமாணம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டாங்க. அதனால நாம் என்ன அதை கண்ணால் எது பார்க்குறோமோ அதெல்லாம் பிரம்மம், ஏமாத்தம், மாயை அப்படின்னு. உலகத்தில் எதுவே வஸ்துவே கிடையாது, கண்ணால் காண்பதெல்லாம் பொய் என்று அந்த மாத்யமிகங்கிற சிஷ்யன் சொன்னான். மற்ற சிஷ்யாரில் சில பேர் என்ன பண்ணால், அவர் ஞானத்தை மாத்திரம் ஒத்துக்கிட்டார். ஞானத்தை ஒத்துக்கிட்டு அந்த ஞானம் சொன்னமானால் நாம் என்ன சொல்கிறோம், ஞானத்துக்கு விஷயமாக ஒன்று உண்டு. அதாவது ராமன் சங்கர சப்தத்தில் யாவங்கிற ஞானம் ஏற்பட்டால் அதுக்கு விஷயமாக இருக்கவன் ராமன்கிற ஒரு ஆள் இருப்பான். கடம் குடம்னு சொன்னமானாக்க, கடகாங்கிற அந்த குடம்ங்கிற ஞானத்துக்கு அறிவுக்கு விஷயமா இருக்கிறது குடம்னு ஒன்று உண்டு. அது அந்த அப்பேற்ப ஞானத்தை உடையவன் ஒரு மனுஷன் உண்டு இல்லையா. ஆக ஞானத்துக்கு ஆசயமாக ஒன்று உண்டு, ஞானத்துக்கு விஷயமாக ஒன்று உண்டு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அந்த ஆசயம் விஷயம் ரெண்டு அந்த ஞானத்துக்கு கிடையாது, கேவலம் அந்த ஞானம் மாத்திரம் இருக்கு, அதை தவிர வேறு தத்துவமே கிடையாது. கண்ணால் பார்ப்பதெல்லாம் பொய், பிரமம் என்று பேசுகிறார்கள் மற்றவர்களிடம். அதனால பௌத்த மதத்தை இப்படி பேசுவதெல்லாம் தப்பு என்பதையும் இரண்டாவது அத்தியாயத்தில் சுவாமி தேசிகம் சுவாமி பாஷ்யக்காரர் எல்லாத்தையும் கண்டிச்சாருது. அடுத்தது ஜெயினன்னு ஜெயின மதம் ஒன்று உண்டு. ஜெயின மதத்துக்காரர்கள் என்ன பண்ணுறா, அவளும் ஈஸ்வரனை ஒத்துக்கல. ஆனால் பிரகிருதி, ஜீவன், கர்மா நாம் சொல்கிறோமே இதெல்லாம் அவள் ஒத்துக்கிறா. அந்த பிரகிருதி அதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோமானாக்கேன், ஜீவ இந்த ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனானது சுரூப பரிணாமம் உடையவன். அதாவது ஸ்வரூப பரிமாணம், ஸ்வபாவ பரிமாணம் என்று சொல்லுவோம். இந்த பிரகிருதி இருக்க அதுக்கு ஸ்வரூபமே பரிமாணத்தடையிறது. பிரகிருதி என்ன, இந்த மண்ணு எண்ணு எல்லாம் பிரகிருதியில் சேர்ந்தது, புரிஞ்சுதா.
அதெல்லாம் அதே என்ன பண்ற ஒரு மண்ணுருண்டை எடுத்தோம்னா குடமா பண்றோம் மடக்கமா பண்றோம், அதனால அதை உடைச்சா அது தூளா மாறுறது. இப்படியாக சொரூபமே பரிணாமத்தை அடையிறது. இது இந்த இதெல்லாம் பிரகிருதி இல்லை, ஜீவன் இருக்கானே ஜீவனுக்கு பரிணாமம் கிடையாது. அப்படின்னா ஜீவன் சொரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது, ஜீவனுடைய ஞானம் இருக்கு அதுக்கு பரிணாமம் உண்டு. வெவ்வேறு வகையான ஞானம் நமக்கு உண்டு. முதல்ல ஒன்று ஒத்துப்போம், அப்புறம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆக பல வகையான அறிவுகள் ஜீவனுக்கு உண்டுது. அதனால சுவாவ பரிணாமம் தான் உண்டே ஒழிய அந்த ஜீவனுக்கு சொரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், ஜீவனுக்கே சுரூப பரிணாமம் உண்டு. ஆக பரிணாமம் இருக்கிறது. கடைசியில் அது பட்னியே கடந்து உபாயம் என்னன்னா பட்னியே கடந்தாக்க கடைசியில் பட்னியே கடந்து பிராமணன் விட்டா அவன் மோட்சத்தை அடையணும் என்றெல்லாம் ஜெயின மதம் பேசுகிறது. அந்த ஜெயின மதத்தையும் பாசுகாரர் கண்டிச்சாரது. அடுத்தது பாசுபத மதம். பாசுபத மதம் பசுபதி ஜீவன் இருக்கான், இவன் ஈஸ்வரன் இருக்கான சிவன், அவனே பரதத்துவம். இவன் என்ன பண்றா, பிரகிருதியை ஒத்துக்கிறா, ஜீவனை ஒத்துக்கிறா, ஈஸ்வரனையும் ஒத்துக்கிறா. ஆனால் தத்துவ இத புருஷார்த்தங்கள் நாம் சொல்லுகிறோமே அதை மாதிரி சொல்லாமல் வேதம் விருத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் அந்த பிரமாணமும் நமக்கு அதுவும் தேவையில்லை. அதற்கு அடுத்தா போல சாங்கிய மதம். சாங்கிய மதத்துக்காரா பிரகிருதியை ஒத்துக்கிறா, ஜீவனை ஒத்துக்கிறான், ஆனால் ஈஸ்வரனை ஒத்துக்கலாதான். ஜீவனுக்கு ஞாதிருத்தம் கர்த்திருத்தம் எல்லாம் கிடையாது. ஜீவன்னா ஞானாசையன் நாம் சொல்கிறோம். அது வேலையை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுனால அவனை கர்த்தான்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அது ஜீவனுக்கு சொல்ல முடியாது. என்ன பிரகிருதி இருக்கே பிரகிருதி கர்த்தரிங்கிறார். பிரகிருதி தான் அது ஜடம், அதுதான் கர்த்தா வேலையெல்லாம் செய்கிறது என்று அவர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஜெகத்காரணமான வஸ்து எது எப்படின்னு கேட்டோம்னா பிரதான பிரகிருதி தான் ஜெகத்காரணம் என்று சாங்கிய மதத்தில் பேசுகிறார்கள். அதையும் கண்டிச்சாரது சுவாமி சிவாசிகார். யோகம்னு ஒரு மதம், இந்த யோகங்கிற மதத்தை பிருகஸ்பதி தோற்றுவித்தவர் தெரிஞ்சுதான் அவர் சாங்கியனை போல் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். ஆனால் அவருக்கு ஈஸ்வரன் உண்டு, சாங்கியன் ஈஸ்வரன் ஒத்துக்கல. இந்த பிருகஸ்பதி மதம் யோக மதம் இருக்கேன் இதில் ஈஸ்வரன் ஒத்துக்கிறாவான், ஆனால் ஈஸ்வரனை உபாதான காரணம் ஒத்துக்கல. நாம் என்ன சொல்கிறோம், ஈஸ்வரனே நமக்கு உபாதான காரணம், ஈஸ்வரனே நமக்கு நிமித்த காரணம் என்று நாம் பேசுகிறோம். அவர்கள் ஈஸ்வரனை உபாதான காரணமாக ஒத்துக்காமல் கேவலம் நிமித்த காரணம் சொல்லுவார். நிமித்த காரணம்னாக்க ஒரு காரியம் செய்யறதுக்கு தச்சன் ஒரு மேடையை செஞ்சான்னா அப்போ தச்சன்கிறவன் நிமித்த காரணமாக ஆகிறான் தெரிஞ்சுதா. அது மாதிரி ஈஸ்வரன் நிமித்த காரணமே ஒழிய உபாதான காரணம் இல்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆக அந்த மதத்தையும் கண்டிச்சாரது. அப்புறம் தார்கிய மதத்தில் பிரகிருதி ஜீவன் ஈஸ்வரன் மூணையும் ஒத்துக்கிறான். ஆனால் ஈஸ்வரன் வந்து நமக்கு வேதத்தினாலே நாம் சித்தமாகறான் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் சொல்கிறான் அனுமானத்தினாலும் சித்தமாகறான். ஒரு வஸ்துன்னா ஒரு மேஜேன்னு சொன்னால் அதை சீக்கிரம் தச்சா ஒத்த இருக்கணும். அதனால் மேஜையை நம்ம கண்ணால் பார்க்கறதுனால தச்சன் ஒத்த இருக்கா அப்படின்னு எப்படி ஊகிச்சு தெரியணுமோ அது மாதிரி அனுமான பிரமாணத்தினால இந்த உலகம் இவ்வளோ பெருசு, இந்த இவ்வளோ பெருச உலகத்தை சிருஷ்டிக்கிற ஒருத்தர் இருந்தாகணும் தெரிஞ்சு அவனாரு தான் அவன் தான் ஈஸ்வரன் என்று அனுமானத்தினால ஈஸ்வரன் ஒத்துக்கிறான். ஒத்துண்டாலும் கூட அவனை நிமித்த காரணமாக ஒத்துக்கிறாளே ஒழிய அவனை உபாதான காரணமாக ஒத்துக்கிறல. அப்புறம் ஜீவன் இருக்கானே ஜீவஸ்வரூபமே ஜடங்கிற அறிவில்லாதது அப்படின்னு அவன் பேசுகிறான். மோட்சம் எதுன்னு கேட்டால் பகான கற்போ மோட்சம், கல் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகிறது இருக்க அதுதான் மோட்சம் என்று வைசேசிகன் என்கிற தர்க்க தார்க்கிகன் பேசுகிறான். அதுவும் அடுத்து மீமாம்சகன். அவன் வேதம் பிரமாணம் ஒத்துக்கிறான். வேதத்தில் ரெண்டு பாகம் இருக்கு, அதாவது கர்மகாண்டம்னும் பிரம்மகாண்டம்னு ரெண்டு. கர்மகாண்டங்கிறது யாகாதிகளில் யாக யஜ்யாதிகளை சொல்லுகிறது அது கர்மகாண்டம்னு பேர். அப்புறம் பிரம்மத்தை பரமாத்மாவை பற்றி பேசுகிறது அதுக்கு பிரம்மகாண்டம், அதுதான் உபநிஷத்துன்னு நாம் சொல்கிறோம் தெரிஞ்சா. அதில் கர்மகாண்டம்தான் பிரதானமானது, பிரம்மகாண்டம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு அவர்களுடைய எண்ணம். அக்னிஷ்டோகம் என்ன என்ன சொர்க்ககாமம் அக்னிஷ்டோகம் எதை எதாவது சொன்னாக்க யாகம் உனக்கு மோட்சம் வேணும்னாக்க அதாவது சொர்க்கம் வேணும்னாக்க அக்னிஷ்டோகங்கிற யாகத்தை பண்ணு அப்படிங்கிறான். அப்படி யாகத்தை பண்ணுறதுக்கு இவன் மோட்சம் போகிற காலத்தில் எதாவது சொர்க்கம் போகிற காலத்தில் இவன் பண்ண அக்னிஷ்டோகங்கிற உபாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க இந்த பண்ணுற கர்மாக்கள் இருக்கு, இந்த கர்மாக்கள்லேருந்து ஒரு அபூர்வம்னு உண்டாருது. ஒரு யாகத்தை பண்ணான்னா அதில் அபூர்வம்னு ஒன்று உண்டாருது, அந்த அபூர்வம் கடைசியில் இருந்துட்டு அவனுக்கு கடைசியில் சொர்க்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறான். அதோட ஈஸ்வரனை ஒத்துக்கல,
ஜீவனை நாம் அணுன்னு சொல்றோம், அவ ஜீவனை விபுன்னு சொல்றான். ஆகையினால அதுவும் வேத விருத்தமாக பேசுகின்றபடினால அதுவும் வேத விருத்தமான வசம் நமக்கு கண்டிக்கப்பட வேண்டியது. அடுத்தாப்புல அத்வைத மதம், மதம் அதில் அவன் என்ன பண்ணுறான், வேதத்தை கர்மகாண்டம் இருக்கேன், பின்னாடி இருக்க பாகங்களதெல்லாம் அப்பிரமாணம் அப்படிங்கிறான். அப்புறம் பிரம்மகாண்டம் தான் பிரமாணங்கிறான். பிரம்மகாண்டத்திலையும் சகுண சுதிகள்னு சொல்லுவான், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களெல்லாம் பேசுகின்றது, எம்பெருமான் தான் காரணம்லாம் பேசுகிறது, அந்த சுதிகள்லாம் இருக்கே அதெல்லாம் அப்பிரமாணம் அப்படிங்கிறார். அதனால சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று தத்துவத்திரையத்தை நாம் சொல்லுகிறோமே, அதை சொல்லுகிற பகுதிகள் எல்லாம் பொய், அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிறார். ஆக ஜீவனை இப்போ பலர்னு அதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆனால் அதெல்லாம் என்னன்னாக்க, தத்துவாவேதகம் அதத்துவாவேதகம்னு ரெண்டு நிமிஷம் பிரிக்கிற சுதியை, சில சுருதி சில வேத வாக்கியங்கள் சில உண்மையை உரைக்கின்றன, சில உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு அதத்துவத்தான் சொல்றது அப்படின்னு சொல்லி நிர்குண வாக்கியங்களும் அபேத ஸ்ருதி மட்டும்தான் பிரமாணம், பாக்கிய ஸ்ருதிகள்லாம் பிரமாணம் இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகன் நிச்சயம் ஈவோ பிரம்மைவன் ஆபரகாங்கிறான். பிரம்ம ஒன்று தான் சத்தியம், ஜெகத்து உலகங்கள்லாம் எல்லாம் பொய், ஜீவன் ஆறுன்னா பிரம்மமே என்ன ஜீவனாக தோற்றம் அளிக்கிறான். அவன் அந்த தத்துவம் செய்யறதுனால பிரம்ம எல்லாம் ஒன்றுங்கிற தத்துவ ஜானம் எப்போ ஆச்சாரியனால இவனுக்கு ஏற்படுறதும் அப்போ என்ன ஆறுதுனாக்க, உலகமே எல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாம் மிச்சையாக போயிடுறது, அங்கே இருக்கிற வரையிலும் இவன் இருக்கானே அப்படின்னு கேட்டோம்னாக்கே, இதுக்கு வந்து ஜீவன் முக்தின்னு பேர். அதாவது அந்த அத்வைதாத்ம பிரம்மத்தை அவித்தியை பிடிச்சிட்டுருக்கு, அவித்யா சம்பந்தத்தினால பிரம்மமானது ஜீவனாக தெரிகிறது, தத்துவ ஞானத்தினால அவித்தியை போயிடுறது, அவித்தியை போயிட்டால் கேவலம் பிரம்ம மாத்திரம்தான் இருக்குது, பிரம்மத்தை தவிர உலகத்தில் வஸ்துக்கள் எல்லாம் கிடையாது, நாம் கண்ணால் காண்பது எல்லாமே பொய் என்று பேசுகிறார்கள் அத்வைதிகள். அந்த மதத்தையும் அழகாக பல வாக்கியங்களால் நிறைய இப்படியாக பேசப்பட்ட அவைதிக மதங்கள் எல்லாவற்றையும் ஸ்ரீபாஷகர் ஒருத்தர் மிக அழகாக எல்லாத்தையும் கண்டிச்சாரு. அதனால சுவாமி தேசிகன் என்ன ஸ்ரீபாஷகாரோட ஸ்ரீசூக்தி இருக்கே, ஆச்சாரியாருடைய ஸ்ரீசூக்தி, அது பிற மதங்கள் எல்லாவற்றையும் கண்டித்து விசிட்டாத்வீத சித்தாந்தத்தை நிலைநாட்டுகிற அப்படின்னால அப்ப ஏற்பட்ட ஆச்சாரியாருடைய சூசித்திகளெல்லாம் ஜே என்ன அவைகள் வெல்லட்டும் என்று ஆனந்தமாக சந்தோஷமாக பேசுகிறார் சுவாமி. நம்முடைய மதம் வைதிக மதம், இது தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் எடுத்து பேசுறது, சித்து அஜித்து ஈஸ்வரங்க தத்துவங்களை சொல்லுகிறது. சித்துன்னு சொன்னாக்க தேவராசிகளுக்கு சித்துன்னு பெயரு, அவர்கள் பத்தன் முக்தன் நித்தன்று மூன்று வகைப்பட்டவர்கள். அஜித்துன்னு சொன்னால் இந்த பூமி ஜெகத்தெல்லாம் அஜித்து, ஈஸ்வரன் சொன்னால் இவை ரெண்டையும் ஆட்சி படைக்கின்றவன் எம்பெருமான் இருக்கானே அவன் ஈஸ்வரன். அவனை அடையணும்னாக்க நாம் இதெல்லாம் மாதிரி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வர தத்துவத்தையும் 24 வகையான தத்துவம், 24 தத்துவம்னு சொல்கிறோம் பிரகிருதியை, அதுக்கப்புறம் 25வது தத்துவம் ஜீவன் சொல்கிறோம், 26வது தத்துவம் எம்பெருமான்னு சொல்கிறோம். இப்படி தத்துவங்களாக நான் தெரிஞ்சிருக்கணும், தத்துவத்தை தெரிஞ்சு எம்பெருமானை அடையணும்னு சொன்னாக்க பக்தி பிரவர்த்தி ஆகிய உபாயங்களில் ஏதாவது ஒன்று செய்து அதன் மூலமாக தான் எம்பெருமானை அடைய முடியும் என்று அதை சொல்லுகிறது. நாம் அடையக்கூடிய புருஷார்த்தம் பரமானந்த ஸ்ரீகுண்டத்தில் எம்பெருமானோடு இருந்துட்டு கைங்கரியம் என்று ஆனந்த அனுபவம் இருக்கேன், அது உயர்ந்த புருஷார்த்தம் என்று பேசுகிறோம். இதெல்லாம் வேதத்தை சாதித்து ஒப்புக்கொண்டால்தான், பிரமாணம் ஒப்புக்கொண்டால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த பிரமாணம் வேதத்தை முழுவதும் பிரமாணம் என்று சாதித்து பாசிகார இதெல்லாம் நமக்கு சாதித்தான். அப்படி சாதித்தபடினால பரவியூக விபவ ஹார்த அர்ச்சா என்று ஆகபாதிகள் சொல்லப்படுகிறதெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரங்கிறவன் ஸ்ரீகுணத்திலே இருக்கும் தியானவன் பரஸ்வரூபன் பேரு, வியூகங்கிறவன் திருப்பார்கடலை சேரிச்சுனுக்கானே மற்ற கேசவாதிகளெல்லாம் அவளுக்கு வியூகாவதாரம் என்று பேரு, அப்புறம் விபாவதாரம் ராமகிருஷ்ணாஜாவதாரங்களெல்லாம் விபாவதாரம் பேரு. அந்த விபாவதாரத்திலாம் ராமனுடைய பாதுகை நமக்கு பிரமாணமாக நமக்கு கிடைச்சிது, பாதுகாப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி பரதன் அண்டாடான் என்று பாதனுடைய பெருமையை அதை அண்டாக தெரிஞ்சிடணும். அப்புறம் அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்தில் ரங்கநாதனுடைய பாதுகையை இங்கே கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். ஆகினால அந்த மதத்தை சிஷ்டாதி மதத்தை ஒப்புக்கொண்டால்தான் நமக்கு இந்த பாதுகையே கிடைக்கிறது, பாதுகை கிடைச்ச அப்படின்னால்தான் நமக்கு பாதுகாசாசத்தை நாம் கொண்டாடுறோம். இந்த பாதுகாசம் எப்பேற்பட்டது, தினந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடிய
உயர்ந்த கிரந்தம் பாதுகாசனம். அதில் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் கூட நாம் ஜபத்தை பண்ணலாம். ஆக பாதுகாசனம் ஜபித்து பலனை அடையக்கூடியது. மந்திரம் போன்றது பல விஷயங்கள், பல ஸ்லோகங்கள், அவர்களை ஜபிப்பதனால நமக்கு பலங்களை அடையலாம். அப்பேற்ற உயர்ந்த பாதுகாசாசனம் அப்போ ஆகினால இது எதிராஜராலே நமக்கு கிடைச்சபடினால ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி. முகுந்தன் எம்பெருமான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி நமக்கு பலன்களெல்லாம் கொடுக்குறான். அவனே ஐகமான பலத்தையும் கொடுக்குறான், ஔஷ்மிகமான மோட்சத்து பலத்தையும் நமக்கு கொடுக்குறான். அந்த மோட்சத்து வரக்கூடியதான அவன் எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி தாமையிலே வழங்குவது தான் இந்த பாதுகைங்கிறது. அந்த பாதுகையானது நமக்கு திருவெளியை காற்றும் வேறுபடாத நிலையில் எப்போதும் இருக்கு. அப்படினாலே அது உபாயமாகவும் இருக்கு, நமக்கு உபாயமாகவும் இருக்கு. ஆக இந்த பாதுகாசரத்தை நம்ம பாராயணம் பண்ணுவதனாலே நமக்கு உபாயமா இருக்க முடியாத பாதுகையினுடைய அனுகிரகத்தினாலே கடைசியில் நாம் மோட்சத்தை பெறுகிறோம். ஆக அப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெண்மை உடையது இது புருஷகாரமாக பிராட்டி எப்படி புருஷகாரமோ அதே மாதிரி பாதுகாதேவியும் புருஷகாரமாக இருந்து நமக்கு இதுக்கு மோட்சத்தை கொடுக்குறாள். அப்படின்னாலே ஜெய்திமுகந்தஸ்ய பாதுகாயுகளே என்று அது விசேஷமாக வரலட்டும் என்று அதை சிறப்பித்து பேசினார். இது ரெண்டையும் தனமாவுடையவர்கள் ஆறு பாகவதால் அவள் வைதிகள் வேதாத்தியனம் பண்ணவா வேதாந்தத்தில் என்று கற்றவர்கள் அவர்கள் அவா திரிவேதியும் அவந்திகை இந்த அகம் வேதத்திற்கு ஒரு வாக்கியம் கூட பொய்யில்லைன்னு பாஷ்யக்கார் நமக்கு எடுத்து காட்டினாலே உலகம் எல்லாம் சத்தியம் என்று நிரூபித்து காட்டின அப்படின்னாலே அப்போ ஏற்பட்ட வேத மார்க்கத்தில் இருக்க முடியாது வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்ட முடியாத வைதிகால் இருக்காளே அப்ப ஏற்பட்ட சந்தா பாவதால்லாம் ஜெயத்து அது அவர்களும் வெல்லட்டும் என்று மூன்று பேருக்கும் வெற்றி கொண்டாடி கொண்டாடுகிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்தோத்திரத்துல முடிக்கும் பொழுது. ஜெயதி ராஜ சூக்தி ஜெயதி முகுந்த பாதுகாயுகளி சதுவயதனாஸ்திரிவேதியும் அவந்தியந்தோ ஜயந்தி புரி சந்த ஸ்ரீரங்கவருத்தீசரணத்ராணசேகரா ஜயந்தி புவனத்ராணன் பதபங்கஜரேணவகாம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபைக்யமசேஷத பிருத்திவியாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. பகவானே வசு நியாமிய குருபஸ்திதி பிரபுத்தி சுஜேதீகரசேனாம் அனேனாத்மா மயா கர்த்தனா சுகீஸ்வபகரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷ சர்வசேதி சர்வேஸ்வரஹாம் ஸ்ரீ பாதுகா சகசிர உபன்யாசாட்சியங்கர்ம தஸ்மை சுப்ரீதியே ஸ்வயமேவ சீகாரிதவான் சகலம் ஸ்ரீ பாதுகார்ப்பணமஸ்து. லோகாஸ்தமஸ்தாசுகினோபவந்து கவிதாரியசிம்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.